ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி மார்க்கெட் ரீகேப் பார்த்தலாம். மார்க்கெட் காலையில் ஓரளவு ஒரு சைட்வே சென்டிமெண்ட்ல போயிட்டு இருந்தாலும் கடைசி 40 நிமிடங்களில் மார்க்கெட்டில் ஒரு வெர்டிக்கல் ஃபால், கடைசி 40 நிமிடத்தில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெர்டிக்கல் ஃபால் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்தது. அதன் காரணமாக மார்க்கெட் முடிவடையும் பொழுது முக்கியமான லெவல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஜோனில் இருக்கும். சென்செக்ஸ் இன்னைக்கு வர்த்தக முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் ஒரு 703 புள்ளிகள் குறைந்தும் நிஃப்டி 215 புள்ளிகள் குறைந்தும் மார்க்கெட் முடிந்தது. நிஃப்டி பேங்க்ல ஒரு 387 புள்ளிகள் சரிவு. இன்னைக்கு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் கெய்னர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு 261 ரூபாய் ப்ராஃபிட்ல வர்த்தகமானது. இன்னைக்கு லூசர் ஹெச்டிஎஃப்சி 123 ரூபாய் கரெக்ஷன் ஆனது. இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண செக்டர் 2-3 நாட்களாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனர்ஜி செக்டர் தொடர்ந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்கு. அதிக லாஸ் புக் பண்ற செக்டர் வந்து ஐடி துறை. ஐடி ஸ்டாக்ஸோட ரிசல்ட் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. தொடர்ந்து அதனுடைய ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததால ஐடி செக்டர் தொடர்ந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ரெட் கலர் கேண்டில், அதாவது 50-day moving average 200-day moving average ஆல்மோஸ்ட் டச் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேண்டில். இப்போது நம்ம அடுத்து முக்கியமான லெவல் வரக்கூடிய நாட்களுக்கு இந்த 200-day moving average மட்டும்தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. இன்கேஸ் இந்த 200-day moving average பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஒரு வர்ஸ்டான ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுது 17,258, அதிகபட்சம் 17,273, லோ 16,826, க்ளோஸ் ஆகும் பொழுது 16,869 அப்படின்ற லெவலில் நம்ம க்ளோஸ் ஆயிருக்கோம். சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக தான் சார்ட் இன்னைக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது பொசிஷன்ஸ் இன்ட்ராடே இல்லை, ஒரு ஓப்பன் பொசிஷன் வச்சிருக்கிறவங்க மிகவும் வருந்தத்தக்க விஷயமா இந்த கடைசி ஒரு 40 நிமிஷ ட்ரேடு இன்னைக்கு அமைந்ததுன்னே சொல்லலாம். புட் எடுத்தவர்களுக்கு பெனிஃபிட், கால் எடுத்தவர்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா தப்பிச்சிங்க. சில டைம்ல ஸ்டாப் லாஸ் கூட ட்ரிகர் ஆயிருக்காது. அந்த அளவுக்கு ஒரு வெர்டிக்கல் ஃபால் இன்னைக்கு நடந்தது. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது நேற்று க்ளோஸ் ஆன லெவல் பக்கத்திலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஃபர்ஸ்ட் கேண்டில் ப்ரீவியஸ் டேவோட ஹை பாயிண்ட்டை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஃபெயில்யூர் ஆனது. தனிப்பட்ட முறையில் கேண்டில் கிரீனில் விழலை. அதற்கப்புறம் தொடர்ந்து ஒரு சைட்வேஸ், மறுபடி பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு அட்டம்ப்ட், மறுபடி ஒரு ஃபெயில்யூர், மறுபடி பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு அட்டம்ப்ட். கேண்டில் சைஸ் வந்து ஸ்ட்ராங் இல்லை, அதனால் இதுவும் ஃபெயிலியராக தான் எடுத்துக்கணும். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இந்த ரெட் கலர் கேண்டில் இந்த இடத்துல ஆரம்பித்தது. வரிசையாக ஒரு 40 நிமிடத்தில் ஒரு வெர்டிக்கல் ஃபால் கிட்டத்தட்ட லெவல்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 17,200 இருந்து 16,869, ஒரு 350 பாயிண்ட் கிட்ட வந்து வெர்டிக்கலாக வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து ஃபால் ஆனது. கடைசியில் முடிவடையும் பொழுதும் எந்த விதமான ரெக்கவரியும் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம். இப்போது இதில் இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டின்னு எங்கேயுமே கிடையாது. இது வெர்டிக்கல் ஃபால் அப்படிங்கிறதால நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரேட் வேக வேகமாக இறங்கியிருக்கும். அதனால் நோ ட்ரேடிங் டே அப்படின்னே சொல்லலாம். டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களுக்கு என்ன லெவல்ஸ்னு சொல்லி நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். முக்கியமான லெவல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம பிரேக் அவுட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு கான்ஃபிடன்ஸ் 200-day moving average இன்னைக்கு டெஸ்ட் பண்ணது 16,800. இப்போது அதனால் அதற்கு கீழே இங்கே எங்கேயாவது ஒரு ஸ்விங் லோ இருந்தது அப்படின்னா அதை வச்சு ட்ரேட் பண்ணலாம். 16,450 ரொம்ப ரொம்ப கீழே இருக்கக்கூடிய லெவல், அதனால் வந்து கொஞ்சம் மேலே 16,550 ஆல்ரெடி 200-day moving average பக்கத்திலே இருக்கிறதால நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே அதை பிரேக் அவுட் ஆகி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்ததுன்னா இந்த லெவலையே நாளைக்கு வர்த்தகத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. 16,850 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லெவல். அதற்கு ரொம்ப பக்கத்தில் 16,869 தான் க்ளோஸ் ஆகிருக்கும். ஒரு 20 புள்ளிகள் தான் தள்ளி இருக்குது. பட் இந்த 20 புள்ளிகளும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் லெவல் 16,550 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம். மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் கண்டிப்பாக இந்த 50-day moving average தாண்டணும். 17,280 தாண்டினா தான் அடுத்த பையிங்கை பற்றி நம்ம யோசிக்கணும். நிஃப்டி பேங்க்லேயும் அதே தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் ஃபால். இன்னைக்கு நிஃப்டி பேங்க் அந்தளவு பர்ஃபார்ம் பண்ணலை. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது ஒரு பெரிய ஒரு கேப் டவுன் பேட்டர்னில் நிஃப்டி பேங்க் ஓப்பன் ஆனது. அதற்கப்புறம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னு பார்க்கலாம். கேப் டவுன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலினுடைய டாப் அண்ட் பாட்டமை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சைட் வேஸ்ட் ட்ரேடிங், கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் அவ்வளவா இல்லை. தொடர்ந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக தான் இருந்தது. இந்த இடத்துல ஷார்ட் அடிக்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைத்தது. எவ்வளவு பாயிண்ட் கிடைச்சதுன்னு பார்க்கலாம். 36,640
36,500 எப்படியும் 150 புள்ளிகள் கிடைச்சது. இது ஒரு சக்சஸிவ் ட்ரேட் தான். இப்போ வெர்டிக்கல் ஃபால்ன்றதால கேண்டில் சைஸை வந்து உங்களுக்கு சின்னது பண்ணி காட்டியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது என்ட்ரி பாயிண்ட், இது எக்ஸிட் பாயிண்ட்டு. பட் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் முடிவடையும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வெர்டிக்கல் ஃபால், ஃபுல்லாக ரெட் கலர் கேண்டில் போட்டு 40 நிமிடத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இன்னைக்கு ஏற்படுத்தியது. டெய்லி சார்ட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் இந்த மூவிங் ஆவரேஜஸை டச் பண்ணி தான் கேண்டில் விழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த சப்போர்ட் லெவல் 35,000 வச்சுக்கலாம். 35,000ங்கிறது வந்து சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் லெவல் இன்னைக்கு கேண்டிலோட டாப் 37,120 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 19ஆம் தேதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் மார்க்கெட் ஓரளவு க்ரீன்ல இருந்தது. காரணம் வந்து நேற்று யூஎஸ் பங்குச்சந்தை 52 புள்ளிகள் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சது. இன்னைக்கு மார்க்கெட் சைட் வேஸ்ல காலையில் இருந்தது. ஏசியன் மார்க்கெட்ஸும் ஓரளவு க்ரீன் தெரிந்தது. பட் இருந்தாலும் ஆஃப்டர்நூன் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக வந்ததாலையும், மேலும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் மூன்றுமே நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல வர்த்தகமானதாலையும் நம்ம மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் புக்கிங், இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாயிட்டு இருக்கு. அது இல்லாம டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் மற்றும் ஃபினான்சியல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரிசல்ட் அந்த அளவுக்கு வரவில்லை. இன்ஃபோசிஸ் ரிசல்ட் பார்த்தோம், HDFC ரிசல்ட் பார்த்தோம். இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் ஃபியர் ஆன காரணத்தாலையும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹெவியா செல் பண்ற காரணத்தாலையும் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு வெர்டிக்கல் ஃபால் சந்திச்சது அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு காலையில மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் ஓப்பனிங் தெரியப்படுத்துறேன், பார்த்துட்டு வர்த்தகத்துல இறங்குவோம். இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கடைசி நேரத்தில் வெர்டிக்கல் ஃபால் இருந்ததால் எல்லா இண்டிசஸுமே நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல முடிந்தது. 2% மேலே FMCG, IT துறை மற்றும் ரியாலிட்டி துறை பங்குகள் எல்லாம் கரெக்ஷன் ஆனது. முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கலாம். கோல் இண்டியா 3% விலை அதிகரித்து வர்த்தகமானது. அதற்கு காரணம் கோல் இண்டியா வந்து இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு வழங்கக்கூடிய கோலினுடைய அளவை வந்து அதிகபட்சமாக 14.2% கிட்ட வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் April 22 வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. மைண்ட்ரி குவார்ட்டர்லி ரிசல்ட் 9% குவார்ட்டர்லி ரிசல்ட் காரணமாக அந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இன்னைக்கு 9% விலை குறைந்து வர்த்தகமானது. இயர் ஆன் இயர் பேசிஸில் 49% வளர்ச்சி. சீக்வன்ஷியல் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் 8% வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லைங்கிறதால இன்னைக்கு இந்த ஸ்டாக் விலை குறைந்தது. ஐனியோஸ் ஸ்டைரோலிஷன்ஸ் ஸ்டாக் வந்து 20% விலை குறைந்து வர்த்தகமானது. அதற்கு காரணம் ஆஃபர் ஃபார் சேல் மூலியமா 14.4% ஸ்டேக் இதனுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஓபன் மார்க்கெட்ல செல் பண்ணாங்க. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2% விலை அதிகரித்து வர்த்தகமானது. அதற்கு காரணம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இதற்கு போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதா ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் April 25 மற்றும் 26 நடக்கவிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் 3% விலை குறைந்து வர்த்தகமானது. ஜுவாலாமுகி இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் ஒரு 32 லட்சம் ஷேர் கிட்ட வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் இன்னைக்கு 650 ரூபாய் விதத்தில் செல் அடித்தாங்க. BEML ஸ்டாக் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 4% விலை குறைந்து வர்த்தகமானது. இவர்கள் கோல் இண்டியா கூட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா இவர்கள் கோல் இண்டியா மற்றும் BEML க்கு இடையில டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மற்றும் அந்த மூலப்பொருட்களினுடைய டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. வேஸ்கான் இன்ஜினியரிங் 5% அதாவது விலை அதிகரித்து வர்த்தகமானது 5%. அதற்கு காரணம் இவர்களுக்கு சிவில் ஒர்க்ஸ் ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சிருக்கு. எல்ப்ரோ இன்டர்நேஷனல் ஸ்கூல் கிட்ட இருந்து இவர்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதால பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல வர்த்தகமானது. மேக்ஸ் வெஞ்சர்ஸ் 4% விலை குறைந்து வர்த்தகமானது. அதற்கு காரணம் இவர்கள் மேக்ஸ் வெஞ்சர்ஸ் லிமிடெட் மற்றும் மேக்ஸ் எஸ்டேட்ஸ் லிமிடெட் இது இரண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுக்குண்டான சில டிஸ்கஷன்ஸ் எல்லாம் April 18 மீட்டிங்கில் வச்சாங்க. அதற்குண்டான அப்ரூவல் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொல்டி பாட்டில் டெவலப்பர்ஸ் கிரீனில் வர்த்தகமானது. அதற்கு காரணம் இவர்களுடைய சேல்ஸ் வேல்யூ ஒரு 1739 கோடி ரூபாய் அளவுக்கு 45% இயர் ஆன் இயரில் வளர்ச்சின்ற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக பாசிட்டிவ் FII டேட்டா இன்னைக்கு ஒரு 5000 கோடி, நேற்று ஒரு 6000 கோடி, இந்த 2 நாட்கள்லேயே 11000 கோடி கிட்ட செல்லடித்ததால் மார்க்கெட் வந்து அதிகபட்சமான நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை பார்த்துட்ருக்கோம். பட் அதற்கு ஈக்குவலாக டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஓரளவு ஒரு 60% பை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஏப்ரல் மாதத்தினுடைய ஓவரால் ஆவரேஜ் செல்லிங் அதிகமாக இருக்குது, பையிங் கம்மியாக இருக்குது. கமோடிட்டி சந்தையில் கோல்டு விலை இறக்கம், சில்வர் விலை ஏற்றம், க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் விலை குறைந்து வர்த்தகமானது. US டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு 76.86 ரூபாய் அளவுக்கு மே ஃபியூச்சர் சந்தையில் வர்த்தகமாயிட்டிருக்கு.
மோஸ்ட் ஆக்டிவா வர்த்தகமான ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ், செல்லிங் சைடு ஹெச்டிஎஃப்சி ட்வின்ஸ் ரெண்டுமே நெகட்டிவ். ரிலையன்ஸ் பிரமாதமான ஒரு அப்மூவ் இன்னைக்கு கொடுத்துருக்கு. இன்ஃபோசிஸ் மறுபடி நெகட்டிவ் சென்டிமெண்ட், ஐசிஐசி பேங்க் மைல்டு பாசிட்டிவ். டாப் கெய்னர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் பெரிய அளவு வீழ்ச்சி அடைஞ்சாலும் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது. அதில் அப்போலோ ஹாஸ்பிட்டல், கோல் இண்டியா, ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ வங்கி மற்றும் பிபிசிஎல் எல்லாம் பிரமாதமான ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். நெகட்டிவ்ல ஹெச்டிஎஃப்சி ட்வின்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லெவல் பார்த்து வெளியில வரணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹெச்டிஎஃப்சி மூன்று நிறுவனங்களும் ஹெச்டிஎஃப்சியை சார்ந்தவை இன்னைக்கு நெகட்டிவ். டாடா கன்சூமர் ப்ராடக்ட் இன்னைக்கு ஒரு செல்லிங் நடந்திருக்கு. அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் லாய்ட்ஸ், சி ஸ்டீல்ஸ் முக்கியமான கம்பெனி இல்லை. லோயர் சர்க்கியூட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சம்பால் ஃபெர்டிலைசர் இன்னைக்கு லோயர் சர்க்கியூட் பிரமாதமான ஒரு பாசிட்டிவ் கொடுத்துட்டு இருந்த ஸ்டாக்கு. இதுலேயும் நிறைய வியூவர்ஸ் ஹோல்டிங் வச்சிருக்கீங்க, ஸ்டாப் லாஸ் பார்த்துட்டு வெளியில் வர்றதுன்னா வரலாம். 52-week ஹை குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய தடவை நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணி பிரமாதமான ஒரு அப்மூவில் இருக்கு. மிண்டா கார்பரேஷன் இதுவும் ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்ல இருந்தது, மெம்பர்ஸ் லிஸ்ட்ல கொடுத்துருந்தோம். என்எல்சி இந்தியா இதெல்லாம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட். 52-week லோ முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை. பிரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் என்எல்சி, மிண்டா கார்பரேஷன், குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட். இப்போ இதுல மறுபடியும் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானா, ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் இருக்கிறதால ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வர்த்தகம் பண்ணுங்க. புது என்ட்ரி இப்போதைக்கு வேண்டாம். மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. 200-day மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கிறதால பொறுத்திருந்து ஸ்டாக்கை பை பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. வால்யூம் ஷேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹிந்துஸ்தான் காப்பர். நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் காப்பர் பெரிய விக் இருக்கு, வேண்டாம். கோல் இண்டியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணது ரீசன்ட் டேஸில். இதோட சார்ட் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை லெவல் டபுள் டாப்பை பிரேக் பண்ண முடியாமல் ஃபெயிலியூர் ஆகிட்டுருக்கு. 1, 2, 3 அட்டம்ப்ட் எடுத்திருக்கு. 200 ரூபாயை தாண்டும் பொழுது ரிஸ்கி இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் நீங்கள் இதை பை பண்ண ட்ரை பண்ணலாம். போனஸ் கொடுக்குற கம்பெனிஸ் 27-ம் தேதிக்கு தான் இருக்குது. ஸ்டாக் ஸ்பிளிட்டு 26, பக்கத்தில் எந்த கம்பெனிஸும் இல்லை, அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 20-ம் தேதி ஹுட்டமாக்கி இந்தியா கம்பெனி வந்து எக்ஸ் டிவிடெண்ட் டேட் இருக்குது. 21-ம் தேதிக்கு நெஸ்ட்லே இருக்குது. பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 30-day மூவிங் ஆவரேஜ் ஒமேக்ஸ் ஆட்டோ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒமேக்ஸ் ஆட்டோ மிகப்பெரிய கேண்டில் அவாய்ட் பண்ணுவோம். இதை விட்டா வேற முக்கியமான கம்பெனி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் இன்னும் பிரேக் அவுட் லெவலுக்கு வரல, இன்னைக்கு தான் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 200-day மூவிங் ஆவரேஜ்லேயும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு, பட் லெவல்ஸ் இல்லை. கல்யாணி ஃபோர்ஜ் ஜஸ்ட் டயல் இருக்கு அந்த லிஸ்ட்ல, ஏதாவது பிரேக் அவுட் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் டயல் இந்த ரேஞ்சை கட் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருக்கு, இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுவோம். குவார்ட்டர்லி ரிசல்ட் நாளைக்கு முக்கியமான கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் புரோக்கிங் நிறுவனம் நாளைக்கு ரிசல்ட் தராங்க. டாடா எலக்ஸி மிட் கேப் ஐடி பங்குகளில் டாடா எலக்ஸி இருக்கு. மைண்ட்ரி ஒரு சுமாரான ரிசல்ட் கொடுத்தாங்க, டாடா எலக்ஸி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கிளென்மார்க், லைஃப் சயின்ஸ், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் எல்லாம் நாளைக்கு ரிசல்ட் இருக்கு. ஸ்டாக்ஸ் டு வாட்ச் நாளைக்கு ஒரே ஒரு ஸ்டாக், இன்னைக்கு மார்க்கெட் முக்கியமான லெவலுக்கு பக்கத்தில் இருக்கிறதால இந்த ஒரு ஸ்டாக்கு கூட நல்ல லெவல்ஸ் வந்தால் மட்டும் பை பண்ணுங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணுறது நல்லது. உஷா மார்டின் சின்ன ஸ்டாக் தான் இது, பட் இன்னைக்கு பிரேக் அவுட் பிரமாதமாக கொடுத்துருந்தது மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தப்போ கூட. பட் இன்னைக்கே ரிஜெக்ஷனும் பாருங்கன்னா மேலே விக்கு பெருசாக இருக்கு, ரிஜெக்ஷனும் ஆயிருக்கு. குரூஷியல் லெவலை பிரேக் அவுட் பண்ணதால இந்த ஸ்டாக்கை நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன், பட் நெகட்டிவில் முடியல. உஷா மார்டின் என்ட்ரி பிரைஸ் 152 ரூபாய், 150 ரூபாய் பக்கத்தில் இருக்குது. 152 வந்தால் பை பண்ணுங்கள். டார்கெட் 170, ஸ்டாப் லாஸ் லெவல் 145. இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இருக்குது, இந்த லெவலை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ அதற்கு முன்னாடி நேற்று சொன்ன இந்த இரண்டு ஸ்டாக்ஸ் என்ன ஆனதுன்னு சொல்லி பார்க்கலாம். நேற்று ரெண்டு ஸ்டாக் எதுனா சேஷசாயி பேப்பர்ஸ் மற்றும் ஆர்பிட் எக்ஸ்போர்ட்ஸ். ரெண்டு கம்பெனி நேற்று நம்ம ஸ்டாக்ஸ் வாட்சுக்கு சொல்லியிருந்தோம். சேஷசாயி பேப்பர்ஸ், சேஷசாயி பேப்பர்ஸ் சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெட் கேண்டில், பட் வாங்குகிற ரேஞ்ச் வந்து என்ட்ரி ப்ரைஸ் 238, 239 வரைக்கும் போயிருக்கு. அதனால் என்ட்ரி ஆயிருப்போம், பட் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ்ங்கிறதால ஸ்டாப் லாஸ் லெவலான 230 இன்றைக்கி அடிச்சிருச்சு. வியூவர்ஸ் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, 239 நம்மளுடைய பை லெவல் வந்து 238 என்ட்ராயிருப்பீங்க. இன்றைக்கே ஸ்டாப் லாஸ் இன்ட்ராடேயில் வெளியில் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா, ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு வெர்டிக்கல் ஃபால் இருக்குது, இன்கேஸ் ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் அடித்ததுன்னா செல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்கள்.
இன்கேஸ் நாளைக்கும் ரெட் கலர் கேண்டல் கீழே ஓப்பன் ஆகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நெகட்டிவ்லேயே வர்த்தகம் ஆனதுன்னா ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிட்டு வெளியில் வர்றது நல்லது. ஏன்னா இது ஒரு வெர்டிக்கல் ஃபால் மாதிரி தெரியுது, மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால இந்த ஸ்டாக்லாம் இப்போ இறங்கிட்டு இருக்கு, ஸ்டாக் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி தான் சேம் தான் ஆர்பிட் எக்ஸ்போர்ட்ஸ், நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஆர்பிட் எக்ஸ்போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகும் பொழுது அந்த நம்மளுடைய பையிங் லெவலான 142 அப்படிங்கிற லெவலை வந்து இன்றைக்கி டச் பண்ணதா, 142 லெவலை வந்து டச் பண்ணியிருக்கு இன்னைக்கு, கரெக்டாக அந்த ஒரு விக்கு தான் இருக்குது. அதற்கப்புறம் இதுவும் ஒரு வெர்டிக்கல் ஃபாலில் இருக்குது, அதனால் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டாக்கில் இருந்தும் கண்டிப்பாக வெளியில் வரணும். ஹோல்டிங் பண்ணாதீங்க, பணத்தை வேறு ஸ்டாக்கில் போட்டு நம்ம ரொட்டேட் பண்ணலாம். வியூவர்ஸ் கொஷின்ஸ்கெல்லாம் போயிடலாம். கிராஃப்டி ஜார்லேருந்து HDFC பேங்க் ஹோல்ட் ஆர் செல், HDFC பேங்க் நியூஸ் இருக்கிற ஒரே ஒரு நாள் மட்டும் மூவ் ஆச்சு, அதற்கப்புறம் வெர்டிக்கல் ஃபால். மூவிங் ஆவரேஜஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த இடத்துலயே நம்ம ஓப்பனிங் 1430 விற்றுக்கணும், 1335 செல் அடிச்சுட்டு பணத்தை ரொட்டேட் பண்ணுவோம் வேண்டாம். ஜீவிதா அப்படின்றவங்க சிஞ்சின் அண்ட் சோலா ஃபினான்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்தது, நிப்டி கிராஷ் ஆனதால 550 ரூபாய் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சிஞ்சின் ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிஞ்சினோட ஸ்டாப் லாஸ் 590 ரூபாய் வச்சுக்கலாம் நீங்க, ஏன்னா மூவிங் ஆவரேஜஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி சோலா ஃபினான்ஸ் பிரமாதமான மூளை இருந்த ஸ்டாக் தான் இது, பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல ஒரு பம்ப் கொடுத்துட்டு கீழே டவுன் ஆயிருக்கு, 715 ரூபாய் ஸ்டாப் லாஸ். இன்னும் கூட 15 ரூபாய் வெயிட் பண்ணலாம் இந்த ரெண்டு கம்பெனிக்கும், பட் ஸ்டாப் லாஸ் வந்ததுன்னா வெளியில வந்துடணும். லாவண்யா மேம் கேட்டிருக்காங்க உமா எக்ஸ்போர்ட்ஸ் 92 ரூபாய்க்கு பை பண்ணிட்டேன், ஹோல்டு பண்ணலாமா இன்க்ரீஸ் ஆகுமா? உமா எக்ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். உமா எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கம்பெனியை வாங்காதீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ். இங்கே பாருங்க ஃபுல்லாக லோயர் சர்க்கியூட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி, ஐபிஓல ரிலீஸ் ஆனதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருந்தது, அப்போ நீங்கள் வெளியில் வந்திருந்துருக்கலாம். இஷ்யூ ப்ரைஸை விட அருமையான ஒரு ப்ராஃபிட் இப்போ பாருங்க, விற்க முடியாது. லோயர் சர்க்கியூட்டில் கண்டினியூஸாக ஸ்டாக் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் போட்டு வெளியில் வர்றது நல்லது. ஓம் வெங்கட், இந்த டைமில் ஸ்டாக் வாங்கலாமா இல்லை மே மாதத்திற்கு பிறகு ஸ்டாக் மார்க்கெட் வாங்கலாமா? இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஃபால் ஆகிட்டுருக்கு, இப்போ ஸ்டாக்ஸை வாங்குறதா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நம்ம இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரேடர் கிடையாது, இன்ட்ராடே பண்ணுறீங்க, டெலிவரி ட்ரேடிங், லாங் டேர்ம் இந்த மாதிரி நிறைய பண்ணுறீங்க. சிம்பிளாக நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ வீக் ட்ரெண்டில் இருக்குது. லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் இதை ஒரு ஜாக்பாட்டாக பயன்படுத்தி எந்தெந்த ஸ்டாக்கை நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களோ அதை பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக் வாங்குறதை அவாய்ட் பண்ணி வெயிட் பண்ணுறது நல்லது. மீடியம் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் 200-day மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அவர்களும் வெயிட் பண்ணுறது நல்லது. இப்போதைக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் உங்கள் போர்ட்ஃபோலியோவை தயார் பண்ணக்கூடிய ஒரு நேரம். இப்பயும் கூட உடனே மார்க்கெட் கீழே போகுதுன்னு கீழே போயிட்டு இருக்கிற ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. தரமான கம்பெனி மார்க்கெட் கீழே போறதால கீழே போகுது அப்படின்னா மட்டும் அதை பை பண்ணுங்க. அந்த கம்பெனியினுடைய செயல்பாடு சரியில்லைன்னா நீங்க வேகமா ஓடி போய் வாங்க வேண்டாம். அதனால பாசிட்டிவ்ல ஸ்டாக் ட்ரேட் ஆகும்பொழுது வாங்குங்க, நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகும்பொழுது வாங்க வேண்டாம், வெயிட் பண்ணலாம். ராமதாஸ் சார் சொல்லியிருக்காரு ஏசியன் பெயிண்ட்ஸ் வாங்கலாமான்னு சொல்லிட்டு. ஏசியன் பெயிண்ட் பிரமாதமான ஒரு கம்பெனி தான், பட் இருந்தாலும் எப்படி ரியாக்ட் ஆகுது, க்ரூட் ஆயிலுடைய விலையெல்லாம் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். அதனால இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 நாட்களாக ரெட் கேண்டலில் கீழே போயிட்டு இருக்கு. இப்போ வாங்கக்கூடாது, உங்களுக்கு இந்த 50-day மூவிங் ஆவரேஜ் மேலே 3100 ரூபாயை தாண்டட்டும், அப்போ பை பண்ண ஆரம்பிக்கலாம். ராமதாஸ் சார் டாடா எலக்ஸி எந்த விலை வந்தால் வாங்கலாம், நாளைக்கு ரிசல்ட் இருக்கு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரிசல்ட்டை பார்த்துட்டு வாங்குறது நல்லது. மிட்கேப் துறை பங்கு மைண்ட்ரியும் அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல. டாடா எலக்ஸி பாருங்கள் தொடர்ந்து க்ரீன் கேண்டில்ஸே தெரியல, இதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மதிவானன் சார் சோலா ஃபினான்ஸ் 750 ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லியாச்சு சார். கணேஷ் கண்ணா வந்து சிப்லா பை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. சிப்லாவோட சார்ட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் சைட் வேஸ்ல போயிட்டு இருக்கு, இப்போ நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இப்போதைக்கு வாங்க வேண்டாம். சிப்லாவோட என்ட்ரி லெவல் 1050 தாண்டணும். வீரபாண்டியன் சார் டைடு வாட்டர் ஆயில் ஆவரேஜ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஆவரேஜ் பண்ற நிலைமையில இல்லை சார், வெர்டிக்கல் ஃபால் தான் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் எக்ஸிட் முடிஞ்சா எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில வாங்க. இன்கேஸ் நீங்க ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜஸை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் மேல நிக்கணும் தனியா, அந்த மாதிரி எந்த சைனும் இந்த ஸ்டாக்ல தெரியல, வெளியில வர்றது நல்லது. நிஹில் அதானி பவர் கேனை ஹோல்ட் ஆர் செல்லுன்னு கேட்டிருக்காரு. அதானி பவர் ஹோல்டு பண்ணுங்க, சார்ட்ல நெகட்டிவ் சென்டிமெண்ட் இல்லை, ஸ்டாப் லாஸ் 200 ரூபாய் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கங்க. ராம்ஜி வீடியோஸ் பிளாக் ரோஸ் ஸ்டாக் பை பண்ணலாமா லாங் டேர்ம்?
லாங் டேர்ம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும் சார். டெக்னிக்கலாக இப்போ என்டர் ஆகலாமா வேண்டாமான்னு இந்த ஸ்டாக்ல பொட்டென்ஷியலே இல்லை. இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு கிட்டத்தட்ட போன வருடம் 6வது மாதத்திலிருந்து எந்த ரிட்டர்ன்ஸுமே கொடுக்காத ஒரு ஸ்டாக்கு, இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. டாக்டர் ரெட்டிஸ் லேப் கணேஷ் கண்ணன் சார் வாங்கலாமா லாங் டேர்முக்குன்னு கேட்டிருக்காரு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் இதுவும் அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாத கம்பெனி மாதிரி தெரியுது. கொஞ்சம் வி ஷேப்டு ரெக்கவரி இருந்தாலும் அதற்கப்புறம் இந்த ஸ்டாக்கால் மூவ் பண்ண முடியல, அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்துல் ரஹ்மான் சார் இன்ஃபோசிஸ் ஷேர் வாங்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. இன்ஃபோசிஸ் ரிசல்ட் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. வெர்டிக்கல் ஃபால், 200 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது. இப்போ என்ட்ரி பாயிண்ட் கிடையாது, வெயிட் பண்ணுங்க. அடுத்த என்ட்ரி லெவல் எப்போன்னா 1680 ரூபாயை தாண்டி மேலே வரணும், அப்போ வாங்கிக்கலாம். ஞானசேகர் சார் என்ஹெச்பிசி என்ட்ரி லெவல், ஆல்ரெடி இது வந்து ரெக்கமெண்டேஷனில் கொடுத்த கம்பெனி தான் என்ஹெச்பிசி. ஆல்ரெடி இது இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன்லேருந்து பிரேக் அவுட் இருக்குது. 35 ரூபாய் தான் டார்கெட் இந்த ஸ்டாக்குக்கு. ஆல்ரெடி அந்த டார்கெட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மட்டும் என்டர் ஆகுங்க. மாஸ் தமிழன் சார் விப்ரோ பையிங் லெவல் கிடையவே கிடையாது. விப்ரோலாம் செல்லிங் லெவல் தான். இப்போது ஸ்டாப் லாஸ் புக் பண்ணி எல்லா ஐடி ஸ்டாக்கும் கீழே போயிட்டுருக்கு. இப்போ வாங்கவே வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். மூவிங் ஆவரேஜ் லைன்ஸை கட் பண்ணி மேலே வரணும். 590 ரூபாயை விப்ரோ தாண்டாதனால தான் பை, அது வரைக்கும் சைடு வேஸ்டில் தான் போயிட்டுருக்கும். ராஜ்குமார் சார் கேட்டிருக்காரு எஸ்சிஐ நவ் பை பண்ணலாமா. எஸ்சிஐ ஸ்டாக் பை பண்ணலாமா? மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது, ஸ்டாக் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது பை பண்ணுங்க. ரெட் கலர் கேண்டிலோ இல்லை நெகட்டிவ் சென்டிமெண்ட்டோ இருந்தால் வாங்க வேண்டாம். அத்தீஷ் கேட்டிருக்காரு எஸ்பிஐ பாட்டட் 512 ஹோல்ட் ஆர் செல். எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஹோல்டு தான், நெகட்டிவ் சென்டிமெண்ட் இல்லை, சைடு வேஸில் போயிட்டுருக்கு. எஸ்பிஐ ஸ்டாப் லாஸ் 495ங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கங்க. டியர் வியூவர்ஸ், நம்ம சேனலோட ப்ரீமியம் மெம்பராக மாறணும் அப்படின்னா நீங்கள் எல்லா வீடியோலையும் ஜாயின் பட்டன் எனேபிளில் இருக்கும். ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணுறதன் மூலிமா மாதம் 59 ரூபாய் யூடியூப் கட்டணம் செலுத்தி நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணலாம். விசா மற்றும் மாஸ்டர் கார்டு வந்து அக்செப்ட் பண்ணும். கூகுள் பே, பேடிஎம் இது இதெல்லாம் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி பே பண்ணுறவர்கள் பெனிஃபிட்க்கு மெம்பர்ஸ் ஒன்லி டெலிகிராம் குரூப் வச்சுருக்கேன். இந்த குரூப் வழியாக மார்க்கெட் லேட்டஸ்ட் தகவல்கள், ஸ்டாக் அனாலிசிஸ் வித் சார்ட், தினந்தோறும் 2-3 கம்பெனிஸோட சார்ட் வித் என்ட்ரி எக்ஸிட் லெவல், ஸ்டாப் லாஸ் லெவல், இதெல்லாம் ஸ்டடி பர்பஸ்க்காக தெரியப்படுத்துவோம். இந்த மாதிரி பணம் பே பண்ணுறவங்க இங்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேமெண்ட் ஸ்லிப்பை வந்து ஸ்கேன் பண்ணியோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ அனுப்புங்க. ஏற்கனவே மெம்பராக இருக்கிறவர்கள் மெம்பர்ஷிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறதால நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ரினியூ பண்ணணும்னா இப்போ பண்ணலாம். இல்லைன்னா உங்களுடைய பெயர் டெலிகிராம் சேனல்லேருந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை கண்டினியூ பண்ணலாம். டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. இதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க, டிப்ஸோ ரெக்கமெண்டேஷனோ கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு காமன் டெலிகிராம் லிங்க் இருக்குது, யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.